சாத்தூர்லயோ கோவில்பட்டிலயோ கோயம்புத்தூர்ல போய் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அவர் அவர்கள தமிழ் இருந்தா சொல்லிட்டு போயினே இருப்பார். அவர் உங்க தாய் மொழி தமிழ் தப்பு இல்ல, உண்மை அதுதான். ஏன்னா இந்த இந்த மண்ணில் வாழும் நீங்க சொல்ற தெலுங்கர்கள்ன்றீங்க இல்லைங்களா, இந்த தெலுங்கு மொழி பேசுகிற எல்லாமே ஆதி தமிழர்கள். அவங்க எல்லாம் ஆதி தெலுங்கு எம்எல்ஏக்கள் வேணும்னு கேக்குறீங்க. இப்ப ஆந்திரால போனீங்கன்னா நீங்க எல்லாருமே தெலுங்கு படிக்கிறாங்க, ஓகே, தெலுங்கு எழுதுறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாடுன்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாருக்குமே தெலுங்கு படிக்க தெரியாது. ஏன் யுகாதி கேக்குறீங்க? ஆந்திரா சொன்ன தெலுங்கர்ன்னு எப்படி சரத் சொல்றாரு? இல்ல, ராஜராஜ சோழன் வந்து குலோத்துங்க சோழன் தெலுங்கு தானே? குலோத்துங்க சோழன் விட்டுருங்க, அதான் சொல்றேன் நானு. இப்ப 2000 வருஷமா இந்த மண்ணுல இவங்க சொல்ற தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒன்னாதான் இருக்காங்க. இவங்களை வந்தேரின்னு சொல்ல முடியாது. இப்ப வந்தேரின்னு சொல்றப்பதான் இங்க அந்த விஷயம் கோபப்படுறது. வந்தேரின்னு சொல்றது யாரு? தெலுங்கர்கள் நம்ம தான் இங்க பூர்வ கொடி, தமிழர்கள் லெமூரியால இருந்து வந்த வந்தேரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க தான் பயன்படுத்தினாங்க, ஒத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றேன். இல்ல, வந்தேரின்ற வார்த்தையை பயன்படுத்தினது மதிமுக வச்சிருந்த நபர் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? செய்யும் நீங்க தமிழரா இருக்கீங்க, தமிழ் குடியாவே உங்களை நினைக்கிறீங்க அப்படினும் போது தெலுங்கர்களை பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேக்குறேன். சார், நான் சொல்றேன் நானு. அப்ப நீங்க தெலுங்கரா? சார், நான் சொல்ற பாயிண்ட் நீங்க எந்த காரணத்துக்கு எப்படி கார்னர் பண்றீங்க எனக்கு தெரியல. தெலுங்கு சாதிகள் இருக்கக்கூடியவங்க நான் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்கள்ல தமிழ் சாதி இடஒதுக்கீடு இருக்கான்னு கேக்குறேன், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது நீங்க மற்ற மாநிலத்துல தான் கேக்கும். அதுக்காக என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா நீங்க? மொழிவாரியா ஒரு ஒரு தூண்டுதல் வரப்ப அதுவும் தவறுதான். இந்தியா முழுக்க எதுக்காக சார் ஒவ்வொரு மொழிக்கும் நாள் கொண்டாடுறீங்க? நான் விவசாயத்தை அரசு பணி ஆக்கிடுவேன், மாடு மேய்க்கிறவங்களாம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன சார். நான் ஒரு சின்ன சின்ன உதாரணம், மதுவை இந்த நாட்டுக்கு கொடுக்குறவங்க அரசு பணியாளர்களா இருக்கலாம், இந்த நாட்டு மக்களுக்கு சோறு போடுறவங்க அரசு பணியாளர் இருக்கக்கூடாதா? ஜாதிகள் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே கிடையாது. அது சரியா சார்? நீங்க உங்களுக்கு ஜாதிகள் வந்து தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஜாதிகள் சரி, நான் சொல்லிட்டு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழினுடைய கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு சரத் அவர்கள். வாருங்கள், அவர்கள் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சரத். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் சந்திச்சதில். உங்களுடைய அமைப்பின் பெயர் வந்து நான் கேள்விப்பட்டேன், ஞாயிறு நாயக்கன் உறவின் முறை அப்படிங்கிறது. முதல்ல ஞாயிறு நாயக்கன் உறவின் முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சரத்தினுடைய நோக்கம் என்ன? இது ஞாயிறு நாயக்கர் உறவின் முறை அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து இன்றைக்கி நாயுடு நாயக்கர் கம்மா நாயுடு பலிஜா நாயுடு காட்டு நாயக்கர் கம்பளத்து நாயக்கர் ராஜகம்பளத்தார்னு ஒரு பிரிந்து கிடைக்கிற ஒரு பிரிவுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு உறவின் முறையை கீழே கொண்டு வர தான் எங்கள் நோக்கம். இந்த பிரிவினை தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணன்றதால. ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, ஜாதி உட்பிரிவுகளால் பிரிந்திருக்கிறாங்க. ஸோ உட்பிரிவுகளால் பிரிந்திருக்கிறவங்களா ஒன்றிணைக்கிறது தான் நாயுடு நாயக்கர் உறவின் முறை அப்படின்னு ஒரே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான நோக்கம். அமைப்பா இல்லை கட்சியா? இல்லை, இது அமைப்பு தான். ஓகே, எதை அடிப்படையாக வச்சு ஒருங்கிணைக்கணும்னு விரும்புகிறார் சரத்? இல்லை, இன்னைக்கு நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்ட பரம்பரை அப்படின்ற பேருக்கு தான் நாங்கள் ஆண்ட பரம்பரையாக இருக்கிறோமே தவிர இன்னைக்கு மிக பெரிய அளவில் விழுந்த பரம்பரையாக தான் இருக்கும். என்றைக்குமே ஒன்று அடித்தட்டில் இருந்துடணும், இல்லை மேலே இருந்துடணும். வாழ்ந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு அந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட மிக கொடிய ஒரு பட்டம்ன்றது யாருக்குமே வரக்கூடாது அந்த நிலமை. எங்கள் சமுதாயமே இன்றைக்கி வாழ்ந்து கெட்ட ஒரு சமுதாயமாக தான் இன்றைக்கி கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. எந்தவித வளர்ச்சியும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கணக்குப்படி பார்த்தா இவங்க வந்து நல்ல வாழ்ந்த ஒரு பரம்பரை, இவங்க வந்து நல்ல முன்னேறிய ஜாதி, இவங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கீழே தான் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பம் எங்களுக்கும் நிறைய ரிசர்வேஷன்ஸ் வேணும். மெயினாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 10% இப்போ எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் இடபிள்யூசி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, இடபிள்யூஎஸ்ன்ட்டு, அந்த 10% எடுக்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்க சட்டசபையில் அமல்படுத்தாமே இருக்காங்க. எங்கள் குழந்தைங்க இன்றைக்கி எல்லாமே, அதாவது ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன வம்சம்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல் உடச்சிக்கணும், கட்டிட வேலைக்கு போய்க்கணும், இன்றைக்கி எல்லாருமே லேபர்ஸ் ஆகிட்டாங்க. 98% லேபராக தான் இருக்காங்க எங்கள் கம்யூனிட்டி. ஆனால் எந்த விதமான சலுகைகளும் இல்லாமல் இருக்கும்.
அதுதான் மெயின் குறிக்கோள். இப்போ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்தது கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு அமல்படுத்தாமல் எங்களை வஞ்சிச்சுன்னு தான் இருக்காங்க இந்த அரசாங்கம். இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கஷ்டப்படுறது, இன்னும் நாங்கள் கல்லுடைக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அடித்தட்டு தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விதமான சதிலும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யக்கூடிய தொழில் அடிப்படையை வைத்து கொடுப்பாங்க. சாதி பிரதிநிதித்துவம்ங்கிறது இடஒதுக்கீடு விஷயமே வேற உங்களுக்கு தெரியும். இப்போ இடஒதுக்கீடு என்ன கேட்கறேன்னா, நீங்க இந்த நாயர் நாயக்கன் உறவின் முறையை வச்சு நான் ஒருங்கிணைக்க போறேன்றீங்க. எதை மையமா வச்சு ஒருங்கிணைக்க போறீங்க? இப்ப பாஜக ஒரு கையில சித்தாந்தம் எடுக்கிறாங்க, இந்து வச்சு மையமா ஒருங்கிணைக்கிறாங்க, இன்னொருத்தர் தமிழ் ஒருங்கிணைக்கிறாரு. நீங்க எதை வச்சு ஒருங்கிணைக்க போறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், இன்னைக்கு எங்களுக்கு முதல் குறிக்கோள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீடு இந்த 10% வந்து எங்களுக்கு கொடுக்காம வஞ்சிக்கப்படுறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு. அதுதான் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கும். இந்த இப்போ பாருங்க, இப்போ நீட் எக்ஸாம் எழுதி எல்லாம் ரிசல்ட் வந்துடுச்சு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோட்டா கூட எங்களால் போக முடியாது. ஏன்னா இவங்க எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையும் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் அவங்களுக்கு அந்த வருமான சான்றிதழ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஓரளவு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வருமான சான்றிதழ் கிடைச்சாதான் என்னுடைய வருமானம் என்னென்னு நான் காட்ட முடியும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதனால தான் இங்கே ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பாக சேர்ந்தாதான் எங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க முடியும், நாங்கள் போராட முடியும். ஸோ இன்னைக்கு சின்ன 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 குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறது தான் இதுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அந்த ஒருங்கிணைப்பாக தான் இந்த மெயினாக நாங்கள் கொண்டு வந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விபி துரைசாமி அவர்கள் திமுக வந்து பாஜக இணைஞ்சார். அவர் இணைந்தபோது கொஞ்சம் சலசலப்புகள் உருவாகத்தான் செஞ்சுது, யாரும் மறுப்பதற்கு இல்லை. அவர் வந்து சமீபத்தில் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு கூட்டத்தில் உள்ளே பேசும்போது சொல்கிறாரு, தெலுங்கர்கள் அவர் தன்னை முதல் தெலுங்கரை அடையாளப்படுத்திக்கிறார், இத்தனால திராவிட கட்சி தான் இருந்தார், தெலுங்கரை அடையாளப்படுத்திக்கிறாரு, தெலுங்கர்கள் நாங்கள் தாங்க தமிழ்நாட்டை வாடகைக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதை பயன்படுத்துகிறாரு. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக 20 MLAக்களுக்கு மேலே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்கணும், தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. இந்த வாதத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே 20க்கு மேலே தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்டசபையில், 20க்கு அதிகமாகவே இருக்காங்க. சென்னை சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வடதமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாயுடு நாயக்கரில் இல்லைன்னா கூட மற்ற சமுதாயத்தில் தெலுங்கு மொழி பேசுகிற தமிழகத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, 20க்கு மேலேயே இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன 20 கம்மி. எப்படியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 MLAக்களாவது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த மொழி பேசுகிறவங்க வரணும். வரணும்னு சொல்கிறீங்க எதனால்? ஏன்னா மக்கள் தொகை அடிப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 30-35% இன்றைக்கி தெலுங்கு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. இல்லை நீங்கள் எதை அடிப்படையை வச்சு சொல்கிறீங்க சரத்? இப்போது நான் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் உங்கள்கிட்ட காமிச்சு 5.3 மேலே தான் இருக்கிறாங்கங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2011 மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் எதை வச்சு காமிப்பீங்க? இல்லை நான் அதுதான் எங்கே அந்த முரண்பாடு எங்கே வருதுன்னா, தெலுங்கு மொழி பேசுகிறவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கணக்கெடுக்க எடுத்தப்போ என்ன வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மொழி அப்படின்னா நாங்கள் தமிழ் தான் சொல்கிறோம். தெலுங்கை தாய்மொழியை அதாவது பள்ளியில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் தெலுங்கு படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் தான் அவங்க தெலுங்கை வந்து தன்னுடைய மொழியை குறிப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்கள தமிழர்களை தான் சொல்கிறாங்க. அதுதான் அங்கே அந்த அங்கே வர பிரச்சனையே அதுதான். எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நீங்கள் கணக்கெடுப்பு இன்றைக்கி போய் வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு சாத்தூர்லேயோ கோவில்பேட்டிலையோ கோயம்புத்தூரில் போய் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அவர் அவர்களை தமிழ் தான் சொல்லிட்டு பயனேற்பார். அவர் உங்கள் தாய் பயிர் தமிழ், தப்பு இல்லை, உண்மையாக அதுதான். ஏன்னா இந்த இந்த மண்ணில் வாழும் நீங்கள் சொல்கிற தெலுங்கர்கள்ன்றீங்க இல்லைங்களா, இந்த தெலுங்கு மொழி பேசுகிற எல்லாமே ஆதி தமிழர்கள். அவங்களாம் ஆதி குடி தமிழ் எம்எல்ஏக்கள் வேணும் கேட்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ தெலுங்குன்ற விஷயம் எங்கேருந்து வருதுங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்களா, குழந்தை பிறக்கிறப்பயே பேனாவோடையும் பென்சிலோடு ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லை. அந்த குழந்தை தன் தாய் சொல்லிக் கொடுக்க தான் அம்மான்றா அப்பான்றான். இப்போ தெலுங்குன்ற லாங்குவேஜ் எங்கேருந்து வருதுன்னா, தெலுங்குன்றது இட்ஸ் எ ஸ்கிரிப்டல் லாங்குவேஜ் தான். அது தமிழ்ல தான் மருவி தெலுங்கு உருவாகுது. தமிழ் தான் மருவின வார்த்தையை வரத்தவே இல்லை, தமிழ் தான் தெலுங்காக இருக்கு இன்னைக்கு. அதாவது தெலுங்குன்ற ஒரு பேர் வந்து 1500 வருஷத்தில் தான் வைக்கிறாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த எழுத்துப்பூர்வமாக இருக்கிற ஒரு லாங்குவேஜுக்கு தான் தெலுங்கு. அதாவது அந்த பிராத்மிக் லாங்குவேஜும் சான்ஸ்கிரிட்டும் இதெல்லாம் மிக்ஸ்டாகி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்களும் ஆரியர்களை எதிர்க்கிறோம், சான்ஸ்கிரிட்டோடைய ஆரியன்தான் சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட்டை எதிர்க்கிறோம். அந்த சான்ஸ்கிரிட்டும் இந்த பிராத்மிக்கு இதெல்லாம் மிக்ஸ்டாகி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அந்த ரிட்டன் ஸ்கிரிப்டுக்கு பேர் தான் தெலுங்கு, நான் பேசுறது தமிழ். ஸோ என் தாய்மொழின்னா அது தமிழ் தான் நான் என் வாயால் பேசுகிறேன். எழுத்து அதாவது கம்யூனிகேஷனுக்கு எழுத்து மூலமாக லெட்டர் எழுதுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் வந்து அது வந்து தெலுங்கு. இல்லை இப்போது விபி துரைசாமி அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அம்மா வந்து நைனா அம்மா அப்படிங்கிற மாதிரியான தெலுங்கு வார்த்தை பயன்படுத்த நான் வந்து வளர்த்தாங்க, எப்படியா நான் என்னுடைய மொழி உணர்வை விட்டுருவேன், மொழி உணர்வு விடாதீங்க அப்படிங்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, கடம்பூர் ராஜு தமிழ்நாட்டினுடைய திரைப்படத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு வந்து பேசியிருக்கிறாரு.
மிக குறிப்பிடத்தக்க அளவில் தமிழ்நாடு இதுவரைக்கும் வைகோவை ஒரு தெலுங்கராக பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வழிவந்த நபராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரையும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சுருக்கிறது அப்படிங்கிறது பிரிவினை அரசியல நீங்கள் பேசுறதா தெரியலையா? இல்லை நாங்கள் பேசவே இல்லை. இதுவரைக்கும் யார் பேசுறா தமிழ்நாட்டில் இதை யார் பேசுறாங்கன்னா, இன்னைக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்ற அந்த சோக்கால் தெலுங்கர்கள்ன்றீங்களா, யார் ஸ்கிரிப்ட் வைஸாக இருக்காங்களோ அவங்க தான் தெலுங்கர்கள். நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஆந்திராவில் போனீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே தெலுங்கு படிக்கிறாங்க, ஓகே, தெலுங்கு எழுதுறாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாடுன்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாருக்குமே தெலுங்கு படிக்க தெரியாது. ஏன் யுகாது கேட்குறீங்க? அதை சொல்கிறேன் இருங்க. தெலுங்கு படிக்க தெரியாது, தமிழ் அவங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, பேசவும் தெரியாது. சரி, அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு யுகாதின்றது யார் கேட்டாங்க சார்? யுகாதிக்கு விடுமுறை கேட்குறீங்க, யார் கேட்டாங்க? இதுவரைக்கும் எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கா யுகாதிக்காக? யுகாதி கேட்டு போராட்டம் நான் முழுமையாக சொல்லிடுறேன். தெலுங்கு வருட பிறப்பு அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பொது விடுமுறை இருக்குது. தெலுங்கு பேசக்கூடிய எங்களுக்கு தனியாக பொதுத்தரம் நடத்துங்கிற போராட்டம் நடத்திருக்குதா இல்லையா? இல்லை சார், அது எங்கே நடக்கும்னா இந்த கிருஷ்ணகிரி பகுதிகளில். நீங்கள் அதே இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் வந்துட்டீங்கன்னா, இந்த தடா பக்கமோ எங்கள் ஊர் புன்னேரி பக்கமோ வந்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே அதுக்காக ஒரு நாளும் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பண்ணியிருக்கிறாங்கன்றீங்க. இது வரைக்கும் பண்ணல, நாங்கள் யாருமே அதுக்காக பண்ணல. கிருஷ்ணகிரி சைடு, அந்த கர்நாடகா பெல்ட் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறவங்க அந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஏதோ வராருன்னு நினைக்கிறேன், அவங்க சைடில் இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெலுங்குக்கு வேணும், அது தேவையற்ற போராட்டம் தான் சொல்லுவேன் நான். அது தேவையில்லாத ஒரு போராட்டம். நம்ம வந்து காலங்காலமாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு வரலாறு சொல்லிடுறேன். இப்போ 1st century எடுத்துக்கோங்க, 1st century, அதாவது கிரைஸ்ட்லேருந்து எடுத்துக்கினீங்கனாவே, இந்த பகுதியே தமிழ் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த பகுதியே சதவானர்கள் ஆண்டு கொண்டு வந்தாங்க. சதவானர்கள் வந்து இன்னைக்கு யாருன்னு இவங்க சொல்லுவாங்கன்னா, சதவானர்களை இன்னைக்கு ஆந்திராவில் தான் கொண்டாடுவாங்க தெலுங்கர்களா. அவங்களும் என்னுடைய முன்னோர்கள் தான், இன்றைக்கி இருக்க தமிழர்களுக்கும் அவங்க முன்னோர்கள் தான் சதவானர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா அப் டு 7th century வரைக்கும் பல்லவாஸ் ரூல் பண்ணுறாங்க. பல்லவர்களும் இவங்க சொல்கிற அதே தெலுங்கர்கள் தான், ஓகேங்களா. 7th century அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கினீங்கனாவே, நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 7th century தான் பல்லவர்களோட ஸ்கிரிப்ட், அதாவது அவங்களுக்கு கல்வெட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7th century தமிழே வருது. ஏன் எப்படி தமிழ் வருதுன்னா, திருநாவுக்கரசர் வந்த பிறகு அவங்களுக்குள்ள அங்கே சைவம் வளருது, சைவத்துக்கும் சமணத்துக்குமான போட்டி. அப்போ சைவம் அங்கே ஜெயிக்குது அந்த இடத்துல. எல்லாருமே அங்கே இருக்கிற பல்லவ மன்னர்கள்லேருந்து எல்லாம் சைவத்துக்கு வராங்க. அப்போ திருநாவுக்கரசர் எழுதுறாரு. அப்போ என்ன எழுதுறாரு திருநாவுக்கரசர்? தென்னாடுடைய சிவனே போட்டின்னு தான் எழுதுறாரு. தமிழ்நாடுடைய சிவனே போட்டின்னு எழுதலவர். அது தென்னாடு, சிவன் இங்கிருந்து ஆரம்பித்து சிவன் இங்கே பிறந்தார். சிவன் கூட கடவுள், ஆதி தமிழ் கடவுள் சிவன் தான். சிவன் இங்கே தென்னாட்டில் பிறந்த சிவன் இங்கிருந்து அவர் கைலாயத்துக்கு போகிறார். இங்கிருந்து கைலாயம் வரைக்கும் இது ஒரே நாடு தான். இது தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்றது இங்கிருந்து அங்கே இருக்க வரைக்கும் ஒரே குடி தான் அது. ஸோ திருநாவுக்கரசர் காலத்தில் தான் அது வந்து ஜெயின்ஸாக இருந்தவங்க சைவிஸ்டாக மாறி அங்கிருந்து தான் தமிழ், தமிழோடைய கடவுள் தான் சிவன். இன்றைக்கி அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி தமிழ் கடவுள் தான் இவர். ஸோ அங்கேருந்து சைவம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கல்வெட்டுங்க எல்லாமே அப்படியே தமிழ் லிட்ரேச்சர் டெவலப் ஆகும். ஸோ இது வந்து மதத்தால் தான் அங்கே தமிழ், அதாவது தமிழுக்கான கடவுள் வந்து இன்றைக்கி இருக்கிற சைவமும் வைணவமும் தான் தமிழுக்கான ஒரு மதமே. அங்கேருந்து டெவலப் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி சோழர்கள் வராங்க. சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழர்களும் இன்றைக்கி இவங்க சொல்கிற அதே தெலுங்கர்கள் தான். இங்கே எங்கேருந்து எப்படின்னா, நீங்கள் வேங்கி அதாவது சாளுக்கிய தேசத்திலேருந்து வேங்கி நாட்டிலேருந்து அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இங்கேருந்து பொண்ணு கொடுக்குறாரு, பொண்ணு எடுக்கிறார். ராஜேந்திர சோழன் பொண்ணு கொடுக்குறாரு, பொண்ணு எடுக்கிறார். திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாரிசு இல்லாமல் போனவுடனே ராஜேந்திர சோழன் கூட கடாரத்தில் இருக்கிறாரு குலோத்துங்க சோழன், வேங்கி நாட்டோட இளவரசன் அவர். அங்கே இருக்கிறார் அவர், அங்கே போர் புரிஞ்சுட்டுருக்கார் கடாரத்தை பிடிக்கிறதுக்காக. அங்கே தாய்மாமன் கூட போர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே இங்கே வாரிசு இல்லாமல் போன உடனே உடனே அவரையே இங்கே அரசராக்கிறாங்க. இல்லை ராஜராஜ சோழன் தெலுங்கர்ன்னு எப்படி சரத் சொல்கிறாரு? இல்லை ராஜராஜ சோழன் வந்து குலோத்துங்க சோழன் தெலுங்கன் தானே? குலோத்துங்க சோழன் விட்டுருங்க. இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் நான், குலோத்துங்க சோழன் தெலுங்கன், அதாவது அதான் தமிழ் நாயக்கர்கள் தெலுங்கு நாயக்கர்களுக்கான ஒரு வித்தியாசம் அதுதான். இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் எடுத்துக்கினீங்கன்னா நாயக்கர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் நாயக்கர்கள், அவர்கள் எங்களுடைய அவங்களே எங்களுடைய ரத்த உறவு தான் நான் சொல்லுவேன். நான் பெண் கொடுத்து பொண்ணு எடுத்தாவே முடிஞ்சிடுச்சாங்க ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் நீங்கள் சொல்லும்போது வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு நேர்மறையான அரசியலாக தான் நீங்கள் முன்னெடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுடைய பேச்சுக்குள்ளரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நாயர் நாயக்கர் உறவு முறை தேவைப்படுது அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் தெலுங்கர்களாக ஒன்றினாலும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிடல, திராவிடர்களாக ஒன்றினாலும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிடல, தமிழர்களாக ஒன்றினாலும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிடல. ஏன் இல்லை அதான் சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் குலோத்துங்க சோழனை விட தமிழை யாருமே வளர்க்கல. குலோத்துங்க சோழன் இவங்க சொல்கிற கம்பராமாயணம் எடுத்துங்க, நலவம்பா எடுத்துக்குங்க, கலிங்கத்து பரணி எடுத்துக்குங்க, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எடுத்துக்குங்க, எல்லாமே குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் வளரும். தமிழை மிக அதிகமாக நேசித்தவர் அவர். ஆனால் அவரையும் குறை சொல்கிறாங்க. என்ன சொல்ல வருங்க இது என்ன விஷயம்னா,
இப்போ 2000 வருஷமா இந்த மண்ணில் இவங்க சொல்கிற தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்களை வந்தேரின்னு உங்க சொல்ல முடியாது. இப்போ வந்தேரின்னு சொல்கிறப்ப தான் இங்கே அந்த விஷயம் கோவப்படுறது. வந்தேரின்னு சொல்கிறது யார்? யார் சொல்கிறாங்க இன்னைக்கு 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 சோகால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எங்களை வந்தேரின் முகாவில் தனமணி வெங்கட் அப்படிங்கிறவங்க ஒரு மேடையில் பேசும்போது தெலுங்கர்கள் நம்ம தான் இங்கே பூர்வகுடி, தமிழர்கள் லெமூரியாலேருந்து வந்த வந்தேரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தான் பயன்படுத்துறாங்க, ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயம் வந்து லெமூரியான்றது எங்கிருந்து வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இல்ல வந்தேன்ற வார்த்தையை பயன்படுத்தினது மதிமுக வச்சிருந்த நபர் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம அடுத்த கருத்து போயிடுவோம். அதுதாங்க, அவங்களுக்கு முன்ன அதை பயன்படுத்தினது யாருன்னு யோசிக்கணும். அதாவது தனமணி வெங்கட் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அந்த வயத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கு அவங்கள தூண்டினது யாரு? இதை யார் முதல்ல பயன்படுத்துறாங்க? இன்னைக்கு நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம், நாங்க தமிழர்கள் தான், நீங்க ஆளுவோம், நீங்க எல்லாம் வந்தேறீங்க, உங்க ஊருக்கு போங்க, ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்றாங்க. யார் சொல்றதா? நீ ஓபனா சொல்லுங்க. சீமான் தான் சொல்றாரு. சீமான் மேடையில தெலுங்கர்களை ஓட ஓட விரட்டுவோம் சொன்ன காணொலியை காமிங்க. ஏகப்பட்ட காணொலி இருக்கு. தெலுங்கர்களை ஓட ஓட விரட்டுவோம். ஆமா, உங்க மாநிலத்துக்கு போங்க, நான் இந்த மாநிலத்தை நாங்க தெளிவா சொல்றாரு சார். எங்கள் நாட்டை நாங்க ஆள்றோம், எல்லாரும் கூடி வாழ்வோங்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், இன்னைக்கு ஆளுறதோ எப்படி சொல்றீங்க? அதுதான் அதுதான் சொல்றேன் கேளுங்க. ஆளுவதோ வாழ்வதோ இன்னைக்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. புரியுதுங்களா? ஆள்றதுக்காக தேர்ந்தெடுக்க போறது அவர், இது வந்து ராஜாங்கம் கிடையாது. வாரிசுகள் அவர் பின்னாடி, அவர் அவர் பின்னாடி வர்றதுக்கு, இது மக்களாட்சி. மக்கள் யார இன்னைக்கு யார வேணா சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு கேரளாக்காரருன்றாங்க. ஏன் அவர் ஆட்சியில் வந்து நாங்கள் நீங்கள் போங்கன்னு நாங்கள் சொன்னோம். யார் வேணாலும் ஆடலாம். இன்னைக்கு தமிழர்கள் அதுக்குன்னு சார் அவர் என்ன ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாருன்னா, கேரளா அப்படிங்கிறது மலையாளம் பேசக்கூடிய ஒரு பகுதி. இன்னதான் நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க. இன்னைக்கு அம்பேத்கர் எழுதிய அரசு சட்டப்படி தான் அந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது தார்மீக தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆந்திரால தெலுங்கர்கள் தான் இப்போ அதிகமான பெரும்பான்மையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. கர்நாடகாவில் கன்னடர்கள் தான் இருக்கிறாங்கன்னும் போது அவரவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது தான் அந்த நாட்டின் முதலமைச்சர்களாக வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம்ன்ற பேரில் மாற்று மொழி பேசக்கூடியவங்க தான் முதலமைச்சராக வராங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி மறுக்கிறீங்க? அதுதான் எப்படின்னா, தமிழ் என்பது தாய். தமிழ் தான் தாய். அந்த தமிழ் தாய்க்கு 4 குழந்தைங்களாக தான் இன்றைக்கி இருக்கிற இந்த திராவிட மொழியும் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, 60 வருஷத்துக்கு முன்ன தான் இந்த பிரிவினையே வருது. எந்த பிரிவினை வருது? மொழிவாரி மாகாணங்கள், மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறாங்க. இந்த பிரிவினையே ஒரு அரசியல் நோக்கம்தான். மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து இவங்க கொண்டு வராங்க. அப்போது இந்த பிரிவினை வந்து 100%க்கு 100% சரியாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பொட்டி ஸ்ரீராமலு பண்ணது தப்பு தான். ஆமாங்க சார். சார், உண்ணாவிரதம் வந்து செத்து போனதுங்கிறது முட்டாள்தமான விஷயம் சொல்லுவீங்க. என்னுடைய கணக்கில் அது தவறுன்னு தான் சொல்லுவேன் நான். என்னுடைய கணக்கில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து அந்த பிரிவினை தான். நான் திரும்ப திரும்ப நான் போன விஷயத்தில் கூட சொன்னேன். நான் பாலாறு பிரச்சனைக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனை காரணமும் அதுதான். நம்மள அடிச்சுக்கினே முட்டை விட்டு வேடிக்கை பாக்குறதுதான் இந்த பிரிவினையே. இந்த மெட்ராஸ் கிடைச்சிருக்குமா? மெட்ராஸ் ஸ்டேட்டா தான் இவ்வளவு பிரச்சனை இல்ல சார். இவ்வளோ பிரச்சனையும் இல்லை. மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனையே இல்லை நமக்கு. ஒரு நீங்கள் ஒரு ஒரு தென்னிந்தியா, அதாவது அதுக்கு தான் நான் சொன்னேன், தென்னாடுடைய சிவனையே போட்டு பிரிஞ்சுது. தெலுங்கானா பிரிஞ்சுது சார். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க ஒரு 4-5 பேர் உட்காந்து டிசைட் பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாம் அடிபட்டு நம்ம செத்துன்னு இருக்கோம் சார். இன்னைக்கு மக்களுடைய இல்லாம எப்படி சார் தெலுங்கானா பிரியும்? நான் திரும்பி அதான் சொல்றேன். ஏன்னா மக்களின் உணர்வை அந்த தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் பிரதிபலிக்கிறாரு. அதனால அது ஒரு மாநிலமா உருவாகிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தப்புங்கிறீங்க. இல்ல சார், நான் இப்ப திரும்பி சொல்ற பாருங்க. இப்போ இந்த மண்ணில், இந்த இந்த தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மண்ணில் இந்த 30% இருக்கிற இந்த தெலுங்கு மொழி பேசுகிறவங்களை நீங்கள் போய் இப்போ நீங்கள் இப்போ தனியாக பிரிச்சுக்கலாமானா பிரிச்சுக்கலான்னு வருவாங்களா? அவங்க தமிழர்கள். ஏன்னா மெட்ராஸ்லேயே, அதே மெட்ராஸ்லேயே தங்குட்டுவண்டி சீனிவாசன் மெட்ராஸ் மனதேன்னு போராடுறாரு. மெட்ராஸ் மனதே எங்களுக்கு வேணும், மெட்ராஸ் ஆந்திராவோடேன்னு போராடுறாரு. ஆனால் வட சென்னையில் அவர் போட்டியிடுறப்ப, அதே முதலமைச்சராக வந்து போட்டிடுறாரு வட சென்னையில். அப்போ 60% மேலே இந்த தெலுங்கு மொழி பேசுகிறவங்க வட சென்னையில் இருக்காங்க. அவங்க மொத்த பேரும் மெட்ராஸ் தமிழ்நாட்டோட இருக்கணும்னு டெபாசிட் இழக்க செய்கிறாங்க தங்குட்டூர் பிரகாசத்தை. அப்போனா அவங்களோட உணர்வு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரே விஷயம் தான் சார். நான் என்னை நான் தமிழனாகத்தான் நான் என்ன நினைக்கிறேன். தமிழனாக தான் என்னை உணர்றேன். நான் தமிழனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தமிழன் தான். என்னுடைய ஆதிக்குடி தமிழ் குடி நான்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மலையாளிகள், இன்னைக்கு கன்னடர்கள் எல்லோருமே ஒரு காலத்து தமிழர்கள் தான். ஓகேவா? இன்னைக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அவரவர்களுக்கு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு அவரவர்கள் மாநிலத்துல வாழ்றாங்க. எங்க நாட்டுல ஏங்க எங்களை ஆள விட மாட்டேங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாங்க ஆள் அவங்கள ஆள்றதுக்கு நாங்க என்னைக்குமே தடையா இருக்கவே மாட்டோம் சார். மறைமுகமா தடை பண்றது அப்படி எல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் மறைமுகமா தடை பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்றீங்க. இல்ல ஆளுவதே நீங்களே சொல்றீங்க சார். 30% இருக்கிறீங்கன்றீங்க. 30% இருக்கிற நீங்க 60 எம்எல்ஏக்கள் சீட்டு கேக்குறீங்க. 30% இருக்கிற நீங்க நாங்க தான் தமிழ்நாட்டை வாடகைக்கு விட்டோங்கிறீங்க. அதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? அது வந்து அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் 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 கருத்துக்கு அவர் அரசியல் இருக்கிறவர் அவர் அவர் கருத்து எப்படின்னா சொல்லிட்டு போகலாம். 30% இருக்கிற மக்களுக்கு 60 எம்எல்ஏக்கள் கொடுக்கணும்னு கேட்கறது தப்பே கிடையாது. ஆனால் மீதி 70% இருக்கிறவங்க அவங்க நாங்கள் தான் முதலமைச்சராக வருவோம்னா அதை மக்கள் தேர்ந்தெடுத்தா அதுக்கு நாங்கள் தடையே கிடையாது. நாங்கள் தடையே கிடையாது. அதுக்கு தாராளமாக முதலமைச்சராக வரட்டும். அவங்க இப்போ தமிழ் தேசியம் பேசி அவர் சீமானன் வந்து அவர் நான் வந்து முதலமைச்சராக போகிறேன்னா ஆகட்டும். அதுக்கு நாங்கள் தடையாகவே இருக்க மாட்டோம். ஆனால் எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களை டார்கெட் பண்ணி எங்களை வந்தேறின்னு சொல்லி எங்களை மேலே ஏறி மிதிச்சுட்டு நீங்கள் வரணும்னு பேசுகிறீங்க பார்த்து அதான் தப்பு. நீங்கள் நம்ம சகோதரர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்று தான். ஆனால் தமிழ் நீங்களும் மூத்த தமிழ் ஆதிக்குடி, நீங்கள் தான் தமிழை வளர்க்கணும், நீங்களும் எங்கள் கூட இருக்கணும், நீங்கள் இருந்து நம்ம செய்யலாம் அப்படின்னா அதுக்கு யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு தமிழருக்கு தான் சார் இருக்கணும். தமிழருக்கு தானே? தமிழ் அப்போ ஆள்ற உரிமை யாருக்கு இருக்கணும் சார்? அதை மக்கள் முடிவு பண்ணட்டும் சார். ஒரு மொழி பேசுறாங்க, ஒரு வழக்காடு மொழி இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு வழக்காடு மொழி பேசுறாங்க. இன்னொரு 100 வருஷத்துல அவங்களுக்கான ஸ்லாங் மாறும், இவங்களுக்கான ஸ்லாங் மாறும். நீங்க அதுக்கப்புறம் வந்து கொங்கு மண்டலத்துக்கு தனி மாநிலம் கேட்பீங்களா? பேசுற மொழியினுடைய நடை மாறுவது என்பது வேறு, மொழிங்கிறது ஒண்ணுதான். நீங்க என்ன சொல்றீங்க? மொழி ஒண்ணுதான். நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணு. நானும் கண்ணுதான்றேன். நீங்க என்னன்றீங்க? காது, செவி. நீங்க காதுன்னு சொல்றீங்க, நான் இதை செவின்றேன். சரி, இன்னைக்கு செவுன்னு சொல்லிடுறேன். நீங்க என்னன்றீங்க? வாய். நீங்க வாய்ன்றீங்க. நான் நுகர்வுன்றேன். நுகர்வன்பு விழுங்குதல். ஓகே, நான் பண்டைய தமிழ் இன்னும் நான் பேசிட்டு இருக்கேன். பேசுங்க சார், அதுதான் நான் சொல்றேன். நீங்க தமிழரா இருக்கிறீங்க, தமிழ் குடியாவே உங்களுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது தெலுங்கர்களை பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்கறேன். அதுதான் சார் நான் சொல்றேன். நானு அப்படி நீங்க தெலுங்கரா சார்? நான் சொல்ற பாயிண்ட் நீங்க எந்த காரணத்துக்கு எப்படி கார்னர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்கள் பார்வைக்கு நாங்கள் தெலுங்கராக படுகிறோம். நீங்க என்ன நீ தெலுங்க வந்தேறின்னு சொன்னா நான் அந்த இடத்துல ஆமா நான் தெலுங்கன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல புரியுதுங்களா? நீ என்ன நீ என் சகோதரனை நீ அரவணைச்சா நான் உன்னோட சேர்ந்து அரவணைச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா நீ நான் மூத்த குடி. புரியுதுங்களா? இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா தமிழ் என்பவள் தாய். இந்த தாய்க்கு 4 குழந்தை பிறக்குதுன்றப்ப அந்த 4 குழந்தையில தாய் தான் அரவணைச்சு போவா. புரியுதுங்களா? அங்கே போயிட்டு அந்த குழந்தைய போயிட்டு அங்கே அவன் போயிட்டாலே இவன் போயிட்டாலே என் தாயாண்ட எனக்கு என்றைக்குமே உரிமை இருக்கு. என் தாய் கூட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என் தாய் கூட தான் இருப்பேன். எனக்கு தனியாக போகணும்னு போனோம்னா அவன் போனவன் போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் என் தாயோட தானே இருக்கேன். நான் என் தாயோட இருக்கிறதால என்னை வந்தேரி பட்டம் குத்தி நீ என்னை வெளியே தள்ள பார்ப்பியா? இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலனுடைய உரிமையை எடுத்து பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட ரயில்வே பணியிடங்களுக்கெல்லாம் வட இந்திய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அயோக்கியத்தனமாகவும் ரொம்ப அராஜகமாகவும் இருக்குன்னு தமிழ் தேசிய அமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்னா தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ தெலுங்குகளாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இந்த வாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன் வச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது உங்களுக்குன்னு தனி மாநிலம் இருக்குல்லங்க, அங்கே போய் உங்களுடைய வேலை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதை எப்படி பார்க்கணும்? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் அதுதான். இன்றைக்கி ஒரு தவறான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பரப்பிட்டு வராங்க. எப்படின்னா தெலுங்கர்கள் வந்து இன்றைக்கி எல்லா அரசு வேலையிலும் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க, எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு தெலுங்கர்கள் தான். அதில் ரீசெண்டில் ஒரு பெரிய ஒரு வயசானவர் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுக்கு பேரே நாயுடு ஹால்னு ஓப்பனாக சொல்கிறேன் சார். நான் இன்றைக்கி தெலுங்கர்கள் அதாவது இன்றைக்கி நாங்கள் நாயுடு நாயக்கர் சமுதாயம் அரசாங்க வேலைகள் எங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. ஏன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் நாங்கள் பிசியும் ஓசியில் இருக்கோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் இந்த 10-20 கீழ் இருக்கு. அதுதான் சார் சார் அதை விட கீழே எங்களை மற்ற வேலைகளை நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க மாட்டேங்கிறீங்க சார். பிசியில் இன்றைக்கி 130 ஜாதிக்கு மேலே இருக்குது சார். புரியுதுங்களா? அது பிசியில் இருக்கிறதுக்கு பதில் ஓசியில் இருந்துட்டு போயிடலாம்.
ஓகே இல்லை நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போது நாம் தமிழ் கட்சியில் சீமான் அவர்களோ அறிக்கையில் அந்த வரைவறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, தெலுங்கு அதாவது தமிழ்ச்சாதிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிறத ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நான் உங்களுக்குலாம் கொடுக்குறோம், அதாவது தெலுங்கு சாதிகள் இருக்கக்கூடியவங்களாம் நான் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மற்ற மாநிலங்களில் தமிழ் சார் இடஒதுக்கீடுக்கானு கேட்குறாரு. இது உங்களுடைய பதில் என்ன? அது நீங்கள் மற்ற மாநிலத்தில் தான் கேட்கணும். அதுக்காக என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்களா நீங்கள்? எங்கே சார்? நான் ஏன் சார் நான் சார் நீங்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் தமிழராக உணர்றீங்களா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ ஆந்திராவில் வாழக்கூட தமிழர்களுக்கோ கர்நாடகா வாழக்கூட தமிழர்களுக்கு கொடுத்து நீங்கள் போராட்டம் பண்ணிருக்கலாம்ல? ஆமாம் சார், கட்டாயம் பண்ணுவோம் சார். அதற்கான கோரிக்கை வந்து கட்டாயம் நாங்கள் போராட்ட தயாராக இருக்கோம். கோரிக்கை முன் வச்சு பண்ணுங்க சார். ஆமாம் சார், பிரச்சனை வரட்டும் சார். இப்போ இன்னைக்கு இதே ஆந்திராவில் தமிழ் மொழி பேசுவர்கள் பூர்வகுடியாக இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்கன்னா ஒரு 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை நம்ம இங்கே தானே பேசிட்டு இருக்கோம். இல்லை, இது என்ன பிரச்சனைன்னு என்ன சொல்ல வரீங்க? சீமான் சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக தெரியுது சார்? இன்னைக்கு நீ வந்தேரி, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, உனக்குன்னு ஆந்திரா தெலுங்கானா இருக்கு, நீ அங்கே போன்னு சொல்றதே தப்பு சார். இல்லை, நான் வேணா உங்களுக்கு அவரோட பேசின காணொலிகளை நான் காட்டுறேன். மேடையில் அரசு மேடையில் பேசினதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினரும் தமிழர்களாக இருக்கிறோம், சக இனங்களாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் இருக்கீங்க, கன்னடர்கள் இருக்கீங்க, அவங்களாம் எங்களோட ஒத்திசைந்து எங்களோட சேர்ந்து நில்லுங்க, நம்மளாம் ஒன்னாணிப்போம், எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அதை தான் சார் நானும் சொல்கிறேன். அது சரியான முழக்கம் தானே சார்? அது அவருக்கு சரியாக இருந்தா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, மக்கள் அவருக்கு வாக்களிக்க போகிறாங்க. அது ஓகே சார். மக்களாட்சியில் அவர் ஜெயிச்சா அவர் வரட்டும் சார். இறுதி இலக்கு மக்கள் தான் சார். ஆமாங்க சார், அதுதான் சொல்கிறேன். மக்கள் சரத்தோட கருத்தை கேட்குறேன் சார். நான் வந்து என்றைக்குமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போக முடியும். நான் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி எலெக்ஷனை அவர் ஃபேஸ் பண்ணட்டும், புரியுதுங்களா? எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ணி அவருக்கு மக்கள் வாக்களிச்சா அவர் தாராளமாக சிஎம் வரட்டும். அவரை நான் ஏற்றுக்க முடியாது, நான் சொல்ல முடியாது இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து அவர் வெறும் தெலுங்கர்களே அப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறார் அப்படிங்கிறீங்க? இப்போ ஜஸ்ட் நான் ஒரு காணொலி பார்த்தேன், மலையாளிகளை கூட அவர் ஏற்றுக்கிறார். மலையாளிகளை கூட என் பாட்டிக்கு பாட்டி, என் தாத்தனுக்கு தாத்தன் அவருடைய மொழி அப்படின்றார். அது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஒரு மலையாளின்னு கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாதானா? அவருடைய பூர்வீகம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் நிறைய வலைதளங்களில் பேசுறது தான் அவர் மலையாளின்னு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரோட பூர்வீகம் தமிழ்னு சொல்லிட்டீங்களே, அப்போ யாரு? அதுதான் சொல்கிறேன் நான். ஆனால் அதையும் ஏற்றுக்கிறாரு, எங்களை வந்து அவர் வந்தேரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்களே, ஏற்கனவே அறிவிச்சு இருக்கிறாங்க, அங்கும் அவங்க கட்சியில் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, இன்னைக்கு பிஜேபியில் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க, வேட்பாளராக நிற்கிறாங்க, வராங்கன்னு சொல்கிற மாதிரி. அது ஏன் முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி? அது அப்படி இல்லை, அப்படி சொல்ல வரல நான். இந்துக்கள் அதிகமாக தெலுங்குகளுக்கு எதிரானவரும் நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க. ஆமாங்க சார். அப்போ பிஜேபி ஒப்பிடும்போது பிஜேபி பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி இல்லை, இன்னைக்கு முஸ்லீம்கள் அதிகப்படியாக இல்லாத ஒரு கட்சி. சரி, அப்படிதான் சொல்லலாம். முஸ்லீம்கள் பிஜேபி எதிரான கட்சி இல்ல, முஸ்லீம்ஸ் வேணா பிஜேபி அதிகமாக இல்லாத கட்சி நான் கட்சி சொல்ல வரீங்க? அப்படிதான், அதுதான் உண்மை. அப்போ நல்ல நல்ல விஷயம், நேர்மையான விஷயம் தானே சார். இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க தெலுங்கர்கள் இந்த தெலுங்கர்கள்னு நீங்க ஒதுக்கி இவங்களால வந்து 100% இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது சார். இந்த 30% ஓட்டு இல்லாம இவங்களால வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. 16 லட்சம் ஓட்டு வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் பெற்றார். 16 லட்சம் ஓட்டு வச்சுட்டு அவர் வந்து ஆட்சியில பிடிக்க முடியாது. நான் ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்ல வரல. இந்த 10 ஆண்டுகள்ல அந்த பயணம்ங்கிறது ஓரளவு கொஞ்சம் கணிசமா உயர்ந்துட்டு வராருங்கிறத காட்டுது. இப்ப அடுத்த தேர்தல நம்ம பார்க்க முடியும் உயர்வா இல்ல தாழ்வா அப்படிங்கறத. 16 லட்சம் பேரும் தமிழர்கள் நினைக்கிறீங்களா நீங்க? நான் போன பேட்டியில அதான் சொன்னேன், 16 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஏதோ ஒரு வகையில அவர் மாற்றம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இல்ல இல்ல சார், நான் உடனே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நீங்க தான் தவறான புரிதல் இருக்கீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, நாங்க தவறான புரிதல் என்னைக்குமே இல்ல. நாங்க எங்களுடைய புரிதல நாங்க சரியா தான் இருக்கிறோம். என்ன கொள்கையை மாறணும், என்ன கொள்கையை விலகணும் சார்? நாட்டின் முன்னேற்றத்தை பத்தி பேசணும் சார். எல்லா மக்களையும் மனிதத்தோட பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்ல, நான் ஒரு உதாரணம், ஜாதிக்கு ஆதரவானவர் எதிரானரா? யாரு நீங்க? நான் ஜாதிக்கு எதிரானவர் தான். எதிரானவர் அப்ப மொழிக்கு? மொழிக்கு ஆதரவானவர் தான். எப்படி அது எப்படி சார்? இப்போ ஜாதி வாரியா ஒரு விஷயத்தை பிரிவினையை வந்து அது தவறுன்னு சொல்றப்ப, அதே மாதிரி மொழி வாரியா ஒரு தூண்டுதல் வரப்ப அதுவும் தவறு தான். இந்தியா முழுக்க எதுக்காக சார் ஒவ்வொரு மொழிக்கும் நாள் கொண்டாடுறீங்க? ஆமாங்க சார். ஏன் தெலுங்கு மொழி பேசுறான், மலையாள மொழி பேசுறான்,
மானன்பா அந்த மொழியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் பேசுறேன் அப்படின் போது அவன் மொழியை பத்தி சொல்றான், ஏய் தெலுங்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா ரொம்ப சூப்பரா, மலையாளம் நல்ல விஷயங்கள் ரொம்ப சூப்பரான்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல சார், எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆனா அதே நண்பன் உனக்குன்னு ஒரு ஸ்டேட் பிடிச்சிட்டு அங்க போட எங்க உட்காந்துக்கிறேன்னு பிரச்சனை. அதே நண்பன் பிரிவினை பேசுறப்ப பிரச்சனை. இப்போ இது எங்க இந்த விஷயம் வருதுன்னா, அப்ப பேசவே கூடாதுங்கறீங்களா இல்ல பேசணும்ங்கறீங்களா? ஏதாவது ஒன்னு சொல்லுங்க சார். பிரிவினையே பேச கூடாது சார். பிரிவினையே ஏன் பேசுறீங்கன்னு தான் கேக்குறேன். நானும் தமிழ் குடின்னு சொல்றது காரணம் அதுதான். என்ன நீ என்னுடைய சகோதரனா ஏத்துக்கோ. இரட்டை நிலைப்பாடுல இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல நான் இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்கெல்லாம் தெலுங்குன்னு சொல்லிட்டா அது வந்து தப்பா போயிடும், அது வந்து ஒரு பிரிவின் உனக்கு நகர்ந்துடும் அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தெலுங்கர் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல சார். பிரிவினை இல்ல தானே? இல்ல இல்ல எந்த தப்புமே இல்ல தெலுங்கர் சொல்றதுல. ஆனா இது தெலுங்கர், அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். தெலுங்கு என்பது ஒரு ஸ்கிரிப்ட், அது புரியுதுங்களா? அந்த ஸ்கிரிப்ட் நாங்க பயன்படுத்துறது இல்லை. இப்ப அந்த மொழிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க எப்படி இன்னைக்கு சமஸ்கிருதத்தை எழுதுறது உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா சார்? நாங்க பேசுறது தமிழ் சார். ஓகே புரியுதுங்களா? இந்த பிரிவினைக்கு முன்ன வந்து ஓரளவுக்கு மிக்சடா இருந்தாங்க மக்கள். பிரிவினைக்கு அப்புறமா அந்த தெலுங்குன்ற ஸ்கிரிப்ட் சுத்தமா ஒழிஞ்சிடுச்சிங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க தெலுங்கு பேசல, நீங்க தெலுங்குகளா உங்க உணரல அப்படின்னும் போது, தமிழர்களாக ஒன்றிணைவோம் அல்லது திராவிட கட்சியோ திராவிடர்களாக ஒன்றிணைவோம்ன்ற வாதத்தை முன்வைக்காம திருப்பி சாதி ரீதியா, அதுவும் குறிப்பிட்ட தெலுங்கு மக்கள் அதிகமாக அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் வந்து எங்களை கார்னர் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் என்ற பெயரில் இவங்க உண்மையிலே தமிழ் தேசியம் பேசுறாங்கன்னா இவங்க தமிழ் தேசியம் பேசுறது கிடையாது. இவங்க மறைமுகமா மிஷினரிஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. பேசும்போது சொல்றீங்க, இப்போ அவர் டெவலப்மெண்ட் பாலிசி பத்தி பேசுறதே கிடையாது, முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறீங்க. எதை அடிப்படை வச்சு சொல்றீங்க சிம்மாவோட பேசல அப்படின்னு? சார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். அவரு இல்ல, அவருக்கு ஆடு மாடு மேய்க்கிறது கூட அரசு பணியா மாத்துவேன், விவசாயத்தை அரசு பணியா மாத்துவேங்கிறார். அது உங்களுக்கு டெவலப்மெண்ட் பாஸ்ட் தெரியலையா? இன்னைக்கு வந்து ஒரு நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஜெனட்டிக் சயின்ஸில் முன்னேறிட்டு இருக்கு. ராக்கெட்டை நிலவுக்கு விடலாமா இல்லை இதுக்கு விடலாமான் யோசிச்சுட்டுருக்காங்க. அவர் பேசுகிறார் இல்லைங்களா, அவர் சார்ந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத அவர் முன்னிறுத்தி பேசணும். அந்த ஒரு பேங்க் வைக்கலாம், இன்னைக்கு அப்படி தான் ஆயிட்டு இருக்கு சார். நான் சொல்கிறேன், ஒரு பேங்க் வைக்கலாம், ஒரு பேங்க் எப்படி வைக்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி வைக்கணும், எப்படி வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், எப்படி நம்ம அவங்க அவர் சார்ந்த சமுதாயம் வளர்ந்து நல்ல முன்னேறின்னு இருக்கு, அதை உதாரணமாக சொல்ல மாட்டார். ஆனால் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஆடு மேய்ங்க, உங்களை அரசு பண்ணி கொடுக்குறேன், மாடு மேய்ங்க அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, அவர் வந்து என்றைக்குமே வந்து வளர்ச்சியை நோக்கி அவர் விவசாயம் அரசு பணியாக மாறுறது வளர்ச்சியா வீழ்ச்சியா? விவசாயம் இன்னைக்கு எப்படி யார் பண்ணிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் வரல, இப்ப வந்திருக்கு. சந்தோஷம் தானே? விவசாயம் நல்லா தான் நடக்குது. விவசாயத்துல ஒரு குறையும் இல்லை. விவசாயம் விவசாயிகள் பட்டியல் மாநிலத்தில் இருக்கு சார். விவசாயிகள் இருக்கதான் சார் செய்வான். மாடு சார், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மதுக்கடைகளை பார்த்திருப்பீங்க, மதுக்கடைகளை பணி செய்யறவங்க எல்லாம் அரசு பணியாளர்கள் தான். நான் ஒரு சின்ன உதாரணம், மதுவை இந்த நாட்டுக்கு கொடுக்கறவங்க அரசு பணியாளர்களா இருக்கலாம், இந்த நாட்டு மக்களுக்கு சோறு போடுறவங்க அரசு பணியாளர் இருக்க கூடாதா? இருக்க முடியாது சார். ஏன்னா இன்னைக்கு அது எப்படி ஆகும்னா, திரும்பி அது கம்யூனிசம் மாதிரி ஆயிடும். அவர் கம்யூனிசம் பேசுற மாதிரி ஆயிடும். எல்லாமே பொது உடைமையா கொண்டு வருவேன் நானு. அதெல்லாம் முடியாத விஷயங்களை என்ன வேணாலும் பேசிட்டு போடலாம் சார். பொதுவானதுங்கெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது சார். இன்னைக்கு விவசாயத்தை அவரால் அரசாங்கத்துக்கெல்லாம் ஆக்கவே முடியாது. அடித்தட்டு மக்கள் தான் சார் அதிகமா இருக்காங்க. அவங்கள எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்? காமராஜர் வந்து படிக்காத மக்களை படிக்க வைக்கணும், அவங்க படிச்சாதான் முன்னேறுவாங்க, படிச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போனோம் தான் யோசிச்சாரு தவிர, அவர் இல்ல இல்ல நீங்க இப்படியே இருங்க, நான் ராஜராஜ சோழன் மாதிரி உங்களுக்கு ஆடு வாங்கி கொடுத்துறேன், நீங்க ஆடு பேசினே இருங்க அவர் நினைச்சிருந்தானா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி எடுத்துக்கோ? இல்ல இல்ல சொல்லல, அனைவருக்கும் சரியான சமமான தரமான இலவச கல்வி, தமிழ் வழி கல்வி வழங்கப்படும். அதனால தான் இன்னைக்கு நல்ல இந்த அளவுக்கு நம்ம ஜிடிபி வளர்ந்திருக்கும். நல்ல அறிவுசார் மக்களா நம்ம இருக்கிறதுக்கு வழங்கப்படும் சீமானும் சொல்றாரு.
வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்குறாரு. நீங்க ரோட்ல நடந்து போவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போவோம், எங்கெல்லாம் தமிழ் இருக்கு காட்டுங்கன்னு கேக்குறாரு. காட்டுறீங்களா நீங்க? இப்ப நாசால போயிட்டு நாசால எடுத்துக்கினீங்கன்னா, இல்ல நீங்க சிலிக்கான் வேலி போனீங்கன்னா, இன்றைக்கி நிலைமைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே ஒரு தமிழ் மீடியமில் படிச்சுட்டு தமிழ்லேயே மொத்தம் கற்றுக்குன்னு அங்கே போய் இன்றைக்கி தமிழே பேசி அவங்களால இன்றைக்கி சயின்ஸை வளர்க்க முடியுமான்னு யோசிங்க. ஏன் தமிழ் படிச்சா வேற மொழி படிக்க முடியாது? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். நானு இல்ல, நான் சொல்றதா நான் உண்டு சொல்றேன். தமிழ் படிக்கணும் சார். தமிழ் வழியா படிச்சா தமிழ் படிக்கணும். ஆங்கிலம் வராது நீங்க எப்படி முடிவு வரீங்க? தமிழ் வழி, தமிழ் வழின்னு சொன்னதுக்காக தான் நான் சொல்றேன். தமிழும் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும். படிக்கணும்னா நான் இப்போ இவங்க சொல்றாங்க இல்லீங்களா, இன்னைக்கு செல்லுக்கு மட்டும் மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். மூணு மொழி படிக்கணும், அஞ்சு மொழி கூட படிக்கட்டும், புரியுதுங்களா? அதுக்காக தமிழே தான் படிக்கணும். இன்னைக்கு தமிழே தான் ஜப்பான் மாதிரி நம்ம இன்னைக்கு தமிழை வளர்க்கணும், தமிழை தான் கொண்டு வரணும்னா இன்னொரு 30 வருஷம் பின்தங்கிப்போம். திராவிடம் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து தெலுங்கர்கள் மலைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையே திராவிடம்ன்ற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. விருப்பத்தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு தான் போகணும், இங்க நீங்க எந்த ஆட்சிக்கும் வரக்கூடாது, எங்க அதிகாரத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றது சரியா தவறா? தவறுதான், தவறுதான். அப்ப இங்க நீங்க சொல்ற தெலுங்கர்களா இருக்கிற மக்களை நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, நீங்க எதுவுமே ஆளக்கூடாது, அப்ப அது மாத்திரம் எப்படி சரியாவது? இல்ல, நீங்க கேள்வியே இல்ல இல்ல, நான் மடைய மாத்தல, பேச விட்டுருங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேன், தெலுங்கர்கள் தெலுங்கர்களாகவே இருங்களேன், ஏன் திராவிடம்ன்ற போனி போர்வில் இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சரி, இந்த திராவிடம் ஏற்கிறீங்களா இல்லையா? திராவிடம் என்பது இந்த ஒரு நாலு மாநிலத்தை வச்சது திராவிடம் கிடையாது சார். இது இந்தியா. நீங்க போயிட்டு நீங்க இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, இங்க நீங்க மத்திய பிரதேசல இருக்கிறவங்க கூட திராவிடம் லீனேஜ் தான் வருவான். சரி, மாநிலத்துக்கும் தாயா இருந்த ஒரு நாடு இது, புரியுதுங்களா? இங்க நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்ப ரீசெண்டா இவன் பிரிஞ்சு போனாண்டு போயிட்டு நீங்க அங்க போய் நீ திராவிட ஏன் பேசல, ஆம் பேசலாம், அது அங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா அதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, இதை எதிர்க்கிறவங்க என்னோட கருத்துக்கள் இல்ல, அவங்க தமிழ்நாட்டில் திராவிடம் பேசுறது சரிதான். திராவிடம் பேசுறதுன்றதை விட நம்ம தமிழர்களாக ஒன்றிணைந்து இருப்போம், புரியுதுங்களா? திராவிடம் என்பது தமிழ்ல ஒன்றிணைய மாட்டீங்களா? நாங்க ஒன்றிணைய மாட்டேன்னு என்னைக்குமே சொல்லல சார். நீ இங்க பிரிவினையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க பிரிவினையை டச் பண்ணி நீ வந்தேரின்னு சொல்றதால தான் இன்னைக்கு இந்த எதிர்ப்பு குழு நான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உட்பட்டிருக்கேன். ஞாயிறு நாயக்கன் உறவின் முறைங்கிறது சீமானுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சீங்களா? அப்படி இல்லை சார், அவருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நாங்க நாயு நாயக்கர் முறையின்றது இப்ப ஒரு ஒன்றரை வருஷம் முழுக்க முழுக்க சீமான் எதிர்த்து தான் ஆரம்பிச்சிங்களா? இல்ல, சீமான எதிர்த்து ஆரம்பிச்சல. எங்களை வந்தேரின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒருங்கிணைக்கணும். தமிழ்நாடு அரசியல் எல்லாமே சாதியை நோக்கி தான் சார் இருக்கு. ஜாதிகள் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே கிடையாது. பெரும்பாலும் குடிக்கிறது எல்லாரும் குடிக்கிறது, ஜாதியை ஒண்ணு சேர்க்காதீங்க. எப்படி சார் இது? பெரும்பாலும் எல்லாரும் பண்றேன் சார். அப்படி கிடையாது, எல்லாரும் குடிக்கிறாங்க சார், நானும் குடிப்பேன் சார் சொல்லுவீங்களா? அது நீங்க சார, குடிக்கிறதுன்றது ஒரு மனுஷனோட உயிரை கொள்ற விஷயம். சரி, ஜாதின்றது அப்படி கிடையாது. ஜாதி உயிரை கொள்றது சார், கொள்ளாது சார். ஆணவ கொலை நடக்குது சார். ஆமாங்க சார், ஜாதி உயிரை கொள்ளுது. இருங்க, ஆணவ கொலைகள் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? ஏன் சொல்லுங்களேன். எக்கனாமிக்கலா பேர் சுத்துறவங்களா ஜாதி இல்ல, ஆணவ கொலை எக்கனாமிக்கலா. எக்கனாமிக்கலா எவன் வசதியா இருக்கானோ அவனை டார்கெட் பண்ணி பண்றப்ப அங்க ஆணவ கொலைகள் நடக்கத்தான் செய்யுது. நீட்டுக்காக வருஷத்துக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை செத்து போதுன்றதுக்காக நீட்டே தப்புன்னு சொல்றீங்களா? நான் நீட்டை ஆதரிக்கிறேன், நீட் சரி. அதாவது உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டர் அரசு நீட் எதிர்க்குது. இல்ல இல்ல, நான் சொல்றேன், சரத்தை ஆதரிக்கிறத பத்தி யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது நீட்ன்றது எதுக்குன்னா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு டாக்டர் உருவாகிறதுக்கு தான் நீட். அதுக்கு முன்னாடி டாக்டர்லாம் உருவாகல. சொல்றேன் சொல்றேன் சொல்லுறேன் சொல்லுறேன் இப்போ
ஒரு விஷயம் உங்களுக்கு மெச்சூர் நல்ல அதை மென் பண்ணி மென் பண்ணி மென் பண்ணி நல்ல கூர்மைப்படுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வரான்றப்ப அதை நம்ம பாராட்டி ஏற்றுக்குதான் ஆகணும். ஒரு மெடிசனுக்கு இப்படி தான் இந்த அளவுக்கு தகுதி நல்ல படிப்பறிவு நல்ல இந்த ஸ்கோர் பண்ணா சயின்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் அவங்களை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றதுல எந்த வித தவறும் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு தான் சார் மெடிக்கல் டூரிசம்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. நீங்க என்ன சார் எங்களுக்கு சொல்லி தரீங்க? ஏன் மெடிக்கல் மெடிக்கல் டூரிசம் ஏன் ஃபர்ஸ்ட் இருக்கு? நீட் வெச்சலாம். அதுதான். நீட் இல்லாமலே நம்ம வந்துட்டோம். உங்க பாயிண்ட்க்கு வரேன். இன்னைக்கு மெடிக்கல் டூரிசம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கான். எல்லாரும் 5 கோடி 4 கோடி 3 கோடி சீட் விட்டு இருந்தால தான் இன்னைக்கு இங்க மெடிக்கல் டூரிசம் இவ்வளவு. நீங்க எங்க சரிப்படுத்துறோமோ அங்க சரிப்படுத்தணும். ஆமா. நீட் கொண்டு வந்தா சரியாயிரும்ன்றது. நீட்ன்றது உச்சநீதிமன்றம் நீதிபதிகளே ஏத்துல. நீட் என்பது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். அது ஆல் இன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இங்க இருக்கிற குழந்தையும் டெல்லியில போய் படிக்கலாம். டெல்லியில இருக்கிற குழந்தை இங்க வந்து படிக்கலாம். அந்த 15% ஒதுக்கீட்ல. அதுக்கு தான் நீட். அது அந்த எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் அதாவது நம்மளுடைய கல்வி நம்ம கல்வி கொள்கை இருக்கு பாத்தீங்களா இது இன்னும் மேன்மைப்படுத்தணும். அதான் சரத்தை அதை ஏற்கலாம். தமிழ்நாட்டு அரசோ தமிழ்நாட்டுல கட்சிகளோ யாருமே ஏற்கல. பாஜகவை தவிர ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.